நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எடுத்துக்காட்டு, இன்னும் நம்ம பார்த்து எடுத்துக்காட்டு தடவை ரீகால் பண்ணிக்கோ. இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3.20, எக்ஸ் அச்சு திசையில் செயல்படும் 0.500 டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலத்தினுள் புரோட்டான் ஒன்று செல்கிறது. ஓகேவா, காந்தப்புலத்தினுள் புரோட்டான். அப்போ புரோட்டான்ங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின்னூட்டம் உள்ள துகள் செல்கிறது, வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலை, செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தைகளை கரெக்டாக கவனிச்சுக்கோ, செல்கிறது. வைக்கப்பட்டால் அந்த இடத்துல லாரன்ஸ் விசையின் மதிப்பு 0. நகர்ந்துட்டே இருந்தால் மட்டும்தான் லாரன்ஸ் விசைங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, தொடக்க நேரம் 0 செகண்ட்ஸில் புரோட்டானின் திசை வேகம், இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுது, டக்குன்னு அந்த இன்ஸ்டண்ட்டில் கால்குலேட் பண்ணும் போது அதோட வெலாசிட்டி திசை வேகம் 1.95×10^5 i ப்ளஸ் 2×10^5 k. அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அச்சு திசையிலும் இசட் அச்சு திசையிலுமே நமக்கு செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். எனில் பின் வருணவற்றை காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், தொடக்க நேரத்தில் புரோட்டானின் முடுக்கம். ஓகேவா, அந்த t=0 செகண்ட்ஸ் அந்த நேரத்தில் முடுக்கம் ஏ என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து புரோட்டானின் வட்டப்பாதை, புரோட்டானின் பாதை வட்டப்பாதையா அல்லது சுருள் வட்டப்பாதையா, அது ஒன்று கண்டுபிடிக்கணும். சுருள் வட்டப்பாதை எனில் அதன் ஆரத்தை காண்க. மேலும் ஒரு முழு சுற்றிற்கு சுழற்சிக்கு சுருள் வட்டப்பாதையின் அச்சின் வழியே புரோட்டான் கடந்த தொலைவை கணக்கிடுக. ஓகேவா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கொள்ளலாம். தொடக்க நேரத்தில் புரோட்டானின் முடுக்கத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே, காந்தப்புலத்தின் மதிப்பு என் மதிப்பில் தந்திருக்காங்க. என் மதிப்பில் 0.5, திசை நமக்கு எக்ஸ் அச்சு திசையில் போயிட்டுருக்கு, துகளின் திசை வேகம் நமக்கு டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம புரோட்டானின் மின்னூட்டம், புரோட்டான் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புரோட்டான் எலக்ட்ரான் இரண்டுக்கும் மின் சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸ், ஆனால் மதிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சமந்தான். ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பும் ஒரு புரோட்டானின் மின்னூட்ட மதிப்பும் சமம், 1.6×10^-19 கூலும். நிறை நமக்கு மாறுபட்டிருக்கும். ஓகே, அடுத்து புரோட்டானின் நிறை m=2, நிறை மெமரிப்பணிகளும் டேட்டாவில் உனக்கு தரமாட்டாங்க. 1.67×10^-27 kg இதை நீ மெமரி பண்ணிக்கோ. அதேபோல் எலக்ட்ரான் நிறை 9.11×10^-31 kg இதையும் நீ மெமரி பண்ணிக்கணும், டேட்டாவில் அவங்க தரமாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ புரோட்டான் உணரும் விசை. ஏன்னா விசையை கண்டுபிடிச்சுன்னா அது வந்து ஏ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன்னா விசைக்கு நியூட்டனின் இரண்டாம் விதியின் படி F=ma அப்படி நமக்கு இருக்குது. அப்போ விசை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ விசை என்ன விசை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தப்புலத்தில் புரோட்டான் நகருது அப்படின்னா அங்கே நமக்கு செயல்படுற விசை லாரன்ஸ் விசை. அப்போ லாரன்ஸ் விசைக்கு பொதுவான ஃபார்முலா F=Q×B×B. B×B கிடையாது, V×B. அப்போ உள்ள அப்ளை பண்ணலாம். அப்போ கியூவோட மதிப்பு 1.6×1 புரோட்டான் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் 1×ன்னு போடணும், ஏன்னா Q=NG. நம்ம 1 புரோட்டான் தான் போடாமட்டால் ஒன்று தான். 1.6×10^-19 × விங்கிறது பார்த்தீங்கன்னா வெக்டார், அந்த வெக்டாரை எழுதிக்கிறோம். இந்த இடத்துல இன்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், இதை நம்ம கிராஸ், வெக்டாரில் இன்ட்டு கிடையாது, ஒன்றா டாட்டுன்னு சொல்லுவோம் அல்லது அதை கிராஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே கிராஸ். அடுத்து பிக்கான வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ரெண்டு வேல்யூவாலையும் இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு இதுக்கும் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் i, இங்கேயும் i, மல்டிபிள் மீன்ஸ் கிராஸ் எடுத்தால் நமக்கு என்ன ஆகும், சேம் வெக்டாரை கிராஸ் எடுத்துனா வரக்கூடிய ஆன்சர் 0. ஏன்னா ஐயும் ஒரே திசையில் இருக்குது. அப்போ ஒரே திசையில் இருந்துச்சுன்னா இரண்டு இணையாக இருக்குது. அப்போ தீட்டாக்கான மதிப்பு நமக்கு 0. F=BQV sin θ. அப்போ சைன் 0 வேல்யூ 0, அங்கே விசை நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு அப்போ கே, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம கிராஸ் எடுக்கலாம். அப்போ 2×10^5×5×ரிட்டன்ஸ் கிராஸ் k×i. அப்போ k×i அப்படிங்கும் போது நமக்கு கிடைக்கிறது j. அப்போ கே மீன்ஸ் இசட் அச்சு, ஐ மீன்ஸ் எக்ஸ் அச்சு. அப்போ இது ரெண்டு கிராஸ் எடுக்கும்போது அதுக்கு செங்குத்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அச்சு கிடைக்கும். அப்போ அந்த ஒய் அச்சு நேர்திசை ஒய் அச்சா இல்லை எது திசை ஒய் அச்சா, நேர்திசையாக இருந்தால் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், எது திசையாக இருந்தால் நம்ம மைனஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் அதை கிராஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.6×10^
மைனஸ் பதினாலு ஜேகப் நியூட்டன் கிடச்சிச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்க முடியலாம். அப்போ நியூட்டன் விதியின் படி எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம். அப்போ எஃப்க்கான வேல்யூ 1.6 × 10⁻¹⁴ டிவைட் பை எம். எதோட இதை கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டான்கான முடுக்கம் தான் கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா அதை நகருது. அப்போ அதுக்கு எம்முக்கான மதிப்பு 1.67 × 10⁻²⁷. சரியா? அப்போ அதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 9.58 × 10⁻½ ஜேகப். ஏங்கிறது நமக்கு முடுக்கம், முடுக்கத்துக்கு நாளுக்கு மீட்டர் சாம்பு −1 −2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன், சுருள் சார் ப்ரோட்டான் நம்ம ரெண்டு திசையில் போகிறது. அப்போ ரெண்டு திசையில் போகிறதுனால அதை நமக்கு சுருள் வட்டப்பாதை தான் அது உருவாக்கும். ஓகேவா? அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ சுருள் வட்டப்பாதையின் ஆரம், அப்போ ஆரத்துக்கு, ஏன்னா இது நமக்கு நல்லா ஞாபகம், காந்த புலத்தில் சுருள் வட்டப்பாதையினு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ அதுக்கு நமக்கு எந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டப்பாதையை உருவாக்குதுன்னா அதுக்கு நமக்கு என்ன விசை தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய நோக்கு விசை நமக்கு தேவைப்படுது அல்லது மைய விலக்கு விசை நமக்கு தேவைப்படுது. ஓகே, ரெண்டுக்குமே காமன் ஃபார்முலா mv²/r. தென் காந்த புலத்தில் ஒரு மின்னூட்ட மூல துகள் பாதிக்கப்பட்டால் அங்கே நமக்கு உருவாகிற விசை லாரன்ஸ் விசை நமக்கு உருவாகுது. அதுக்கு பொதுவான ஃபார்முலா BQV அப்படி மட்டும் எடுத்துக்கிறோம். தென் ஏன்னா விசை நமக்கு எந்த திசையில் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த திசையில் மட்டும் இருக்குன்னா இசட் திசையில் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் திசையில் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையின் மதிப்பு சுழி ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே நம்ம செங்குத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு மேலே இருக்கிற அந்த டாபிக் பார்த்துக்கோ. ஏன்னா ஐஐ மெட்டீரியல் பண்ணும்போது அங்கே நமக்கு அந்த திசையில் விசை செயல்பட கிடையாது. அப்போ விசை செயல்படுற திசை நமக்கு எந்த திசையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசை திசை. அங்கே தான் திசை வேகமும் இருக்கும். அதனால தான் உனக்கு இந்த இடத்துல இசட் விஇசட் அப்படிங்கிற ஒரு டேர்மை அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, விஇசட். ஓகே, எம்விஇசட் இது நம்ம முன்னாடியே பார்த்த ஃபார்முலா தான். காந்த புலத்தில் மின்னோட்ட மூலத்துகள் வைக்கப்படுவதால் என்னாகும் அப்படிங்கிற க்வெஸ்சனில் பார்த்துருக்கோம். எம்வி டிவைட் பை இசட்னு போடணும் அவசியம் இல்லை. எம்வி டிவைட் பை பிக்யூ ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ, தென் விக்கான வேல்யூ. அப்போ விக்கான வேல்யூங்கிறது எதை நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. டிவைட் பை 1.60 × 10⁻¹⁸ × 0.48 = 0.5. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ண இருக்கக்கூடிய ஆன்சர் 4.175 × 10⁻³ மீட்டர். இதை நம்ம அப்ராக்ஸ் 10⁻³ என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லி நம்ம சொல்லலாம். அப்போ 4 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது முழுமைப்படுத்தும் பொழுது 7 மேலே, சாரி 2 டிஜிட்டுக்கு மேலே 5 வந்திருக்கு. அப்போ ஒற்றைப்படையாக இருந்தால் ஒன்று நம்ம கூட்டிப்போம். அப்போ 1.418 mm. நெக்ஸ்ட்டு, டி நேரத்தில் எக்ஸ் அச்சு வழியே சுருள் வட்டப்பாதையில் ப்ரோட்டான் கடந்த தொலைவு. அப்போ எக்ஸ் திசையை மட்டும் கணக்கிட்டோன்னா P=VX×T கடந்த தொலைவு தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ பிங்கிறது தொலைவாக எடுத்துக்கிறோம், விஎக்ஸ் திசைவாக எடுத்துக்கணும், டிங்கிறது டைமாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ காமன் ஃபார்ம்னு என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, VX=P/T. அப்போ P=VX×T. ஓகே, இப்போ டீயின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ சுற்றுக்காலத்துக்கான பொதுவான ஃபார்முலா 2π/ω. அப்போ ஈக்குவல் டு, அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ஏற்கனவே பார்த்துருக்கோம், V/R பார்த்துருக்கோம். அதை அங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபைனல் ஆன்சராக எல்லாம் அப்ளை பண்ணுறோம். ஃபைனல் ஆன்சர் கிடைக்கிறது 13.1 × 10⁻¹ செகண்ட்ஸ். இது டி கிடச்சிருச்சு சுற்றுக்காலம். அப்போ தொலைவு கண்டுபிடிக்கிறோம். தொலைவு வேறு, இடப்பெயர்ச்சி வேறு. இடப்பெயர்ச்சிங்கிறது சுழி, ஒரு முழு சுற்றுக்கு இடப்பெயர்ச்சிங்கிறது சுழி, ஆனால் தொலைவுங்கிறது நமக்கு இருக்குது. அப்போ P=VX×T. அப்போ விஎக்ஸ்க்கான வேல்யூ எக்ஸ் அச்சில் இப்போ எடுத்து செய்கிறோம், 1.95 × 10⁻¹. டீக்கான வேல்யூ 13.1 × 10⁻¹. அப்போ அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 25.5 × 10⁻³ மீட்டர். அப்போ −3 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா அப்படி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ப்ரோட்டான் காந்த புலத்தில் குறிப்பிட்டத்தக்க முடுக்கத்தை பிரிகிறது. எனவே ஒரு முழு சுற்றுக்கு அச்சின் வழியே கடந்த தொலைவானது சுருள் வட்டப்பாதி நேரத்தை போன்று 6 நமக்கு வருது. ஓகேவா? வட்டப்பாதை தொலைவுங்கிறது இந்த தொலைவை கம்பேர் பண்ணும்போது, சரியா? வட்டப்பாதையின் தொலைவு எங்கே இருக்குன்னா, வட்டப்பாதையின் தொலைவை கம்பேர் பண்ணும்போது
then இது அண்டர்லைன் பண்ணிக்கலாம் வட்ட சுருள் வட்டப்பாதையின் ஆரத்தை போன்று ஆறு மடங்கு ஆரம் கம்மி ஆனால் தொலைவுங்கிறது அதிகம் சுருள் சுருள் நமக்கு போகும்போது சரியா தென் இது ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திசை வேகத்துடன் இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு நம்ம கொண்டுறோம் அடுத்த எடுத்துக்காட்டு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.21